ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சர்கார் மேஜிக்கல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆற்காடு டு சென்னை ஏர்போர்ட் வந்து ஷார்ட்டாக போக போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் டிராஃபிக்கில். டிராஃபிக் இருக்கும், வந்து சுத்தமாக இருக்காதெல்லாம் சொல்லலை, ஓரளவுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் நம்ம போகலாம். அதே மாதிரி வந்து எதுக்காக ஏர்போர்ட் போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களோட மாமா வராரு, அதுக்கு நான் அவரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நான் எடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய். இந்த வண்டியில் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணின்னு போக போகிறோம். ஹெட்லைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்குன்னு அடியுது பார்த்தீங்களா. எப்படி இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம டிராவலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்பா கேமராமேன், சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறி டைம் ஆகுது. அப்புறம் வந்து சரி ஓகேன்ட்டு எல்லோரையும் ஏற்றிக்கின்னு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்காடு ட்ரிபிள்எஸ் காலேஜ் இருந்தால் கரெக்டாக வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு, நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு எங்கேயுமே எடுக்க தேவையில்ல. இங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட் ஒரே ரூட்டு நீங்கள் போகணும். இப்படியே போனீங்கன்னாக்கா ஒரு கரெக்டாக வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 கிலோமீட்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வாலாஜாவோட டோல்கேட் வந்துடும். டோல்கேட் தான் உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அருமையாக போகலாம். ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் சரி இருக்காது, கொஞ்சம் பார்த்து உஷாராக ஓட்டணும். அதுவும் வந்து இந்த டைமில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து டிராஃபிக் இருக்காது. ஆனால் வந்து பட் வந்து ரொம்பவே டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்ல, காலையில் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஓவர்டேக்லாம் வந்து அதிகமாக பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாரி டிரைவருங்களை கண்டிப்பாக வந்து நம்ப முடியாது. ஏன்னா சில பேர் வந்து தூக்க கலகத்தில் ஓட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வழி இல்லை, அவங்களோட வயிற்று பாய்ப்புக்கு அவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து டோல்கேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இருக்குது போல். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜெல்லாம் வந்து இருக்குது, ஆனால் பிரிட்ஜெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா என்ன ரீசன்னாக்கா இப்போ வந்து பிரிட்ஜு வந்து இது கட்டின்னு இருக்காங்க. டோல்கேட்லாம் தாண்டி பிறகு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பிரிட்ஜ் எல்லாமே வந்து கட்டின்னு இருக்காங்க, அதனால வந்து ரோடு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்லாம் சொல்லலை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஓட்ட போகும்போது பார்த்து ஓட்டு போகணும். அங்கே போன உடனே வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு முன்னாடியே வந்து ஒரு ரவுண்டான மாதிரி வரும். அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பின்னு அதுக்கப்புறம் வரணும். நான் அவ்வளோ தூரம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ரொம்பவே அந்த அந்த இடத்துல டிராஃபிக் வந்துடுச்சு, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சென்னை கிண்டின்னு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கிண்டி ரூட்டில் தான் வந்து போகணும். ஏன்னா இந்த டைம் வந்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்பெனியில் ஜாயின்ட் ஆகிடும். ஆனால் வந்து இந்த பக்கம் தாம்பரம் போட்டிருக்கோம், தாம்பரம் சைட் கட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தாம்பரம் சைடு வந்து நீங்கள் மார்னிங்லாம் போகலாம். அதான் மார்னிங்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 12 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் போகலாம். ஆனால் வந்து ஏர்லி மார்னிங் போனீங்கனாக்கா இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கிண்டி போய் தான் போகணும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிண்டி ஆல்ரெடி இந்த ரூட் வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரூட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிராஃபிக்கே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இங்கே யாராவது கை போடுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து வண்டியை நிறுத்தாதீங்க. மேக்ஸிமம் இல்லை, நான் இத்தனை நிறைய தடவை போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை, கம்ப்ளீட்லி சேஃப் தான். இருந்தாலும் வந்து இந்த மாடு எல்லாமே வந்து குறுக்க வரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக கொஞ்சம் டிரைவிங் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்காதீங்க, ஏன்னா அப்புறம் வந்து டிரைவரும் தூங்கிட்டாங்கன்னா வண்டி ஓட்ட முடியாது. இந்த பாருங்கள் க்ளீனாக இருக்கும் ரூட்டு, சுத்தமாக வந்து உங்களுக்கு டிராஃபிக்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அழகாக 5வது கியர் போட்டிங்களா, ஒரு 60 அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு போகின்னே இருக்க வேண்டியதுதான். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே போர்டு இருக்கும், பார்த்து ஒரு 5, 6, 8 கிலோமீட்டர் பக்கத்தில் போர்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் மேலே போட்டிருக்கு. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரே ரூட்டு தான், அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் கட்டிங் திரும்பின உடனே, அதான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊருக்கு போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில், சாரி ரைட் சைடில் வந்து திரும்பும். நீங்கள் அந்த ரைட் சைடு திரும்பினீங்கனாக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு தான். நீங்கள் அப்படியே போயின்னு இருந்தீங்கனாக்கா இங்கே வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக்கே இருக்காது. இதை பாருங்கள், இங்கெல்லாம் வந்து அப்படியே ரோடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், நீங்கள் அழகாக ஓட்டின்னு போயினே இருக்கலாம். ஆனால் பேரிகேட்லாம் வரும், இங்கே வந்து போலீஸ் செக்கிங் காணிக்கப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்லோலேயே போயிடுங்க, ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா அவங்க வந்து நிப்பாட்ட சொல்லுவாங்க, நம்மளே நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியே போயிட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு வரும். பிரிட்ஜு வந்து கொஞ்சம் அந்த எண்டிங்கில் போனீங்கனாக்கா கொஞ்சம் மேலே ஏற மாதிரி இருக்கும் பிரிட்ஜு, ஏன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் வண்டியை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன நான் சொல்ல மறந்தேன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் உஷாராக ஓட்டணும் போனீங்கன்னாக்கா எதிர்க்கெல்லாம் வந்து ஒரு 2-3 கட்டிங் போகும். அதை பாருங்கள் பல்லாவரம் போட்டிருக்கு பாருங்கள், பல்லாவரம் 5 கிலோமீட்டர். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பல்லாவரம் போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே எங்கேயுமே கேட்கணுன்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட் ஒரே ரூட்டு தான், லெஃப்ட்டு ரைட்லாம் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயினே இருக்க வேண்டியதுதான். இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம், சென்னை சிட்டி இல்லை அந்த ஊருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். பல்லாவரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் பேர் தெரில எனக்கு சரியாக. இந்த ஊருக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து டீ கடை,
இந்த காலையில் கூட டீ கடை இருக்கும். நீங்கள் அது சப்போஸ் லைட்டாக தூக்க கலகம் மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் இறங்கி டீ சாப்பிட்லாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஆள் நடமாட்டம் இருக்காது, ஆனால் கடைங்க எல்லாமே இருக்கும், வண்டியெலாம் போயின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், ஏன்னா இங்கே வந்து செல்லக்குட்டி மாடுங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து மாடு குட்டி கன்றுக்குட்டி எல்லாமே இருக்கும், பாருங்கள் லைனாக உக்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ரைட் சைடில் ஒரு கட்டிங் போவோம். எப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு சிலை இருக்கும் பாருங்கள், காமராஜர் சிலை ஏதோ இருக்குது, அந்த சிலையிலேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே மறுபடியும் ஒரு லெஃப்ட் கட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க, ஒரு சின்னதாக ஒரு டர்ன் மாதிரி ஒரு லெஃப்ட் கட் ஆகும். லெஃப்ட் கட் ஆனோடனே அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மறுபடியும் ஒரு பேரிகேட் மாதிரி வரும், அங்கே வந்து நீங்கள் ரைட் கட் பண்ணணும். அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு கூட ஓட்டலாம், இல்லை வந்து நீங்கள் மேப் போட்டுன்னு கூட ஓட்டலாம். ஆனால் இந்த மேப் லொக்கேஷன் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து காட்டாது, ஏன்னா இந்த ரூட் வந்து மேக்ஸிமம் வராது அதில் மேப்பில் வந்து. நீங்கள் வந்து தாம்பரம் போயிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து காட்டும். அதனால தான் நான் வந்து இதை வீடியோவாக எடுத்து போட்டேன். நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மேப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு, ஆனால் வரவே இல்லை. அதனால தான் சரி ஓகே, ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரோடெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து இன்னொரு லெஃப்ட் கட் பண்ணிங்கனாக்கா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட வேண்டியது தான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் ஒன்று வரும், அது நீங்கள் லேண்ட்மார்க் மாதிரி கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட் போகலாம் நீங்கள். ஏதோ சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், இங்கே வந்து சடனாக வந்து வண்டி டூ வீலர்லாம் வரும், ஏன்னா என்ன ரீசன் தெரில இங்கே வந்து டூ வீலர் கொஞ்சம் அதிகமாக வருது, எதிர்க்கே வந்துடுறாங்க நீங்கள். அதனால் இந்த இடத்துல ஓட்டும்போது மட்டும் அதே மாதிரி வந்து ரோடும் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 மீட்டர் ஒரு 100 மீட்டர் மட்டும் தாங்க உங்களுக்கு ரோடு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இப்போ பாருங்கள் இந்த ஜாயிண்ட் அண்டை வந்துட்டோம் நம்ம. இந்த ஜாயிண்ட் அண்டை வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே பிரிட்ஜு போவோம். நீங்கள் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு தான் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சாரி போர்டு வந்து வச்சுருப்பாங்க அங்கே. ஆனால் நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் உஷாராக ஓட்டணும், ஏன்னா அப்பப்போ வந்து போலீஸ்காரங்களும் இருப்பாங்க, அந்த டைம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டிங்க. இப்போ வந்து ஹைவேயில் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டோம். ஹைவேனாக்கா சென்னையோட ஹைவே, மேலே வந்து போர்டு போட்டிருக்கு பாருங்கள். அங்கே வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு 1 கிலோமீட்டர்னு போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் உஷாராக பார்த்துன்னு போங்க, ஏன்னா எல்லாம் மறைச்சிட்ருக்கோம். இப்போ போன உடனே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு வந்து மேலே ஏறும், ஆனால் நீங்கள் பிரிட்ஜுக்கு மேலே போகக்கூடாது, சர்வீஸ் ரோடு மாதிரி சைடில் கொஞ்சம் சின்னதாக ஒட்டின மாதிரி போவோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லோரும் வந்திருப்பீங்க, நான் ரொம்ப மொக்க போடுறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஏன்னா எப்போவது போவாங்க ஏர்போர்ட்டுக்கு, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் பிரிட்ஜ் மேலே ஏறக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கனாக்கா டவுனில் அப்படியே போயின்னு இருக்க வேண்டியது தான். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா D1 அந்த உங்களோட டிக்கெட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண வந்திருந்தீங்கன்னா கீழே போகணும், இதே வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தீங்கன்னா மேலே போகணும். ஸ்ட்ரைட்டாக போனோடனே அங்கே வந்து பார்த்து T1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அப்படியே மேலே போவோம், ஸ்ட்ரைட்டாக போயிடணும் நீங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா முதல்ல மாதிரி இல்லை, இப்போ வந்து ஃபுல்லாகவே ரூல்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. நீங்கள் மேலே வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போனீங்கன்னாக்கா விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கூட நிற்கக்கூடாது அங்கே, அங்கேருந்து கிளம்பி வந்துடணும், ஏன்னா நின்னீங்கனாக்கா அதான் நிற்கணுன்னாக்கா நீங்கள் இல்லை வண்டியை சொன்னேன், நீங்கள் வண்டியை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அங்கே நிற்க வைக்கக்கூடாது. வந்த உடனே வந்து டயரில் கிளிப்பு மாட்டிடுறாங்க, ஃபைன் 1000 ரூபா இல்லை 500 ரூபா வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுனாக்கா நீங்கள் மேக்ஸிமம் டிரைவர் வச்சு போனீங்கனாக்கா மேலே போனோடனே இறக்கி விட்டுற சொல்லுங்கள், இறக்கி விட்டுட்டு அப்படியே யூடர்ன் பண்ணின்னு வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கார் எல்லாமே நின்று நின்றுச்சு பார்த்தீங்களா, அங்கே வேணால் கூட அவங்கள போய் வெயிட் பண்ண சொல்லிவிடுங்க. வெயிட் பண்ண நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் யார் அனுப்ப வந்தீங்களோ அவங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களை கூட்டின்னு போயிடுவார், ஏன்னா வந்து நீங்கள் ஃபைன் கொடுக்குறதுலேருந்து தப்பிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். அந்த யூடர்ன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும், ஏன்னா நான் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் மேக்ஸிமம் சேஞ்சஸ் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எனக்கே லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஏன்னா இப்போ நம்ம அந்த பக்கமே வந்திருக்கலாம் போல், ஏன்னா வந்து அந்த சைடே வந்து 2 ரூட்டு விட்டுருக்காங்க, பட் நான் வந்து கவனிக்கலை, அதனால் வந்து இந்த பக்கமாக திருப்பின்னு வந்துட்டேன். அது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா மேலே போகிறதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே வந்து 2 வழி போகிற மாதிரி வச்சுருக்காங்க, நான் கவனிக்கலை, கவனிச்சிருந்தால் அப்படியே வந்திருக்கலாம், ஏன்னா இந்த செக் போஸ்ட் வந்து முதல்ல வரும்போது ஒர்க் ஆகி நின்றுச்சு, இப்போ வந்து அதை டம்மி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள்
இப்போது நீங்கள் வந்து இந்த சைடு போனீங்கனாக்கா கரெக்டாக அந்த சைடு மேலே போய் சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போது வந்து ரிசீவ் பண்ண தான் போகிறோம், அதனால் வந்து நம்ம கீழே தான் போகணும், மேலே போகக்கூடாது. இப்போ இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் திரும்பணும். ரைட் சைட் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டோல் மாதிரி பூட் டோல் பூட் இருக்கும், அங்கே பாருங்கள் ஆள் நிற்கிறாங்க பாருங்கள். நீங்கள் முன்னாடி போன உடனே பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் நோட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் கொடுத்துருவாங்க வண்டி நம்பரோட. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் அங்கே இருக்கலாம். 1 ஹவருக்கு மேலே போச்சுனாக்கா 1 ஹவருக்கு 100 ருபீஸ் முதல்ல வந்து வெறும் 30 ருபீஸ் 40 ருபீஸ் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து ரவுண்டாக 100 ருபீஸ் ஆகிட்டாங்க ஃபார் 1 ஹவருக்கு. ஆனால் பார்க்கிங் வசதி இருக்குது, அதுக்காகவே வந்து அந்த 100 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா வெளியில் நிறுத்திட்டு வண்டி வரும், டிராஃபிக் நிற்க முடியாது, அந்த இஷ்யூக்காகவே வந்து இவங்கக்கிட்ட அருமையாக நம்ம வந்து ஒரு 100 ரூபா போனால் போடணும்னு கொடுத்துட்டு பார்க் பண்ணிட்டு அருமையாக நம்ம கார்லேயே உட்காரந்திருந்தாலும் உட்காரலாம். இல்லை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே போய் உள்ளே போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட நிறைய இருக்குது, நீங்கள் போய் போய் சாப்பிட்டுனே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, சேம் ஐட்டம் தான், நம்ம சென்னை மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே. ஆனால் வந்து அங்கே உள்ளே வச்சு விற்கிறதுனாலையோ என்னவோ தெரில, அங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சு விற்கிறாங்க. ஒரு பொருள் வெளியில் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னாக்கா அதே பொருள் வந்து அங்கே 20 ரூபாய்க்கு கொடுத்து அதான் வாங்கி சாப்பிட்ணும், 20 ரூபா அப்படியே டபுள் மடங்காக விற்கிறாங்க. அதை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. கேட்டாக்கா ஃபாரின்னு இல்லைனாக்கா இல்லை இங்கே இப்படி தான், இஷ்டம் வந்தால் சாப்பிடுங்க இல்லைனா சாப்பிடாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி இடம் இருக்குன்னு பார்த்து வந்தாக்கா முன்னாடி வந்து இடம் இல்லைன்ட்டானுங்க. மறுபடியும் ரிவர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு யாராவனுங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் வண்டி ஊற்றுட்டு அவன் உயிரை எடுக்கிறானுங்க. அந்த பக்கமாக திருப்பின்னு வர சொன்னால் நேராக வந்து முட்டுறாங்க அவன். என்னங்க பண்ணுறது, எல்லாம் இப்படி தாங்கிறாங்க. ஒரு வழியாக பார்க்கிங் கண்டுபிடிச்சி திருப்பி திருப்பி போயாச்சு. வண்டியில் வர்றாங்க எல்லாம் அலறாங்க, என்னடா இப்படி வண்டியை ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, இப்பா முதல்ல இறங்குங்க நீங்கள், நான் அப்புறம் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் இறக்கி விட்டு ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கனாக்கா இதுதான் வந்து ஆற்காடு டு, நீங்கள் ஆற்காடுலேருந்து வந்தாலும் சரி வேலூர்லேருந்து வந்தாலும் சரி இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் ரூட்டு. அது வந்து மார்னிங் டைம் மட்டும்தான், நீங்கள் வந்து மதியானம் டைம் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஏன்னா வந்து அது எல்லாமே வந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்து தான் வந்தோம், கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாக்கா எப்போவுமே வந்து கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஏன்னா அன்டைம்ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்கிறது ஒலிகிலி அதான் லைட்டு வந்து கண்ணு கச்சாலும் உங்களுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். இதான் ஏர்போர்ட்டு பார்த்துங்க, ஒன்றும் பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை